தக் லைஃப். தக் லைஃப்னா என்ன? இப்போ இருக்கிற டைமில் எல்லாரும் தக் லைஃப்ன்ற ஒரு வார்த்தை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. எத்தனை கலாய்ச்சா தக் லைஃப், செம்மையாக பேசினா தக் லைஃப். ஆனால் இதுக்கான ஒரு ஆரிஜின் சொல்லுவோம் இல்லையா, அது எங்கே ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறேன். அதாவது ஒரு ஹிப்ஹாப் மியூசிக் குரூப் அப்படின்ற ஒரு பாப் கல்ச்சர் டைம் 1990s வந்து ரொம்ப பிளாக் பீப்புள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஜீரோலேருந்து ஹீரோவான டைம், அதாவது ஃப்ரம் நத்திங் டு எனி திங்கிற மாதிரியான டைம் தான் இந்த ஒரு தக் லைஃப்கான கிரியேஷனே உண்டாக்குச்சு. அண்ட் இது வந்து ஒரு மியூசிக் குரூப்ங்க, ஒரு ரேப்பர்ஸ் அப்படின்ற சொல்லுவோம் இல்லையா, ரேப் பாடிக்கிட்டே இருப்பாங்களே, அவங்க ஃபார்ம் பண்ண விஷயம் தான் இந்த தக் லைஃப்ன்றது. ஸோ தக் லைஃப் அவங்கள்ட்ட மீனிங் கேட்க போது, எங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இல்லையா, மோட்டிவேஷன் இல்லாமல், அதுதான் தக் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் கொடுத்தாங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் தக் லைஃப் அப்படின்றது வந்து எந்த ஆளுக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஐகானிக் ரேப்பர், அது வேற யாரும் கிடையாது, துபக் ஷக்கூர் அப்படின்ற ஒரு ரேப்பர் தான். ஸோ இதுதான் தக் லைஃப்கான மீனிங். தேங்க்யூ.